அப்போ இப்போ காய்ச்சி கொடுத்துருக்கோம் நம்ம உள்ள கொடுக்காம இருக்கிறது மன வருத்தம் தானே. அப்போ எப்படியோ அதான் இது இப்போ இந்த தொழில் இல்லாட்டி இப்போ சில நேரம் தேங்காயில் அப்படி எல்லாரும் ஆய கூப்பிடுவாங்க வாங்கி உண்டு அப்படின்னாலும் வழி நடத்த தாண்டி வேணும். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சில பேர் தாங்கள் செய்கிற தொழிலை வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு ஐயா தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி அழிவின் விளிம்பில் இருக்கிற ஒரு தொழில், இந்த தொழிலை செய்கிறதுனால தனக்கு அதிகபட்சமான லாபமுமே கிடையாது, ஆனாலும் இதை செய்து கொண்டு தன்னோட குடும்பத்தை எப்படி செவ்வனி நடத்தி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி தன்னோட ஒரு பெண் பிள்ளையை படிப்பிக்க வைக்கிறதுக்கு இவங்க படுற கஷ்டமெல்லாம் இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். விருப்பமும் போக போக தம்பி படிப்பு அது இப்போ எல்லாம் கூட தானே வருது. இப்போ இதே நிலைமையில் இருந்தால் இப்போ எதிர்காலம் என்னமா வருதுன்றது அங்கு தெரியாது. உடுப்பு கேட்டால் உடுப்பு பண்ணி கொடுக்கும், மற்றது கிளாஸ்களுக்கு காசு. அப்படி இப்போ நம்மளுக்கு என்ன கஷ்டம்ன்றதுனாலும் எப்படின்றாலும் கொடுக்கத்தானே வேணும். படிக்கிற பிள்ளைய வச்சுட்டு நம்ம நம்மளோட கஷ்டத்தால் இந்த அளவுக்கு பிள்ளை இந்த படிப்புக்கு இது செய்யுது என்று சொல்லி வீணாப்போ போகுது என்றது. நான் கிரேட் சிக்ஸ்லேருந்து நைன் வரைக்கும் டான்ஸ் எல்லாம் படித்தேன். அம்மாவுக்கு விருப்பம் டான்ஸ் படிக்கணுண்டு, ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக் தான் பிடிக்கும். ஆளுக்கு மியூசிக் நல்ல விருப்பம் தம்பி. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா, மண் பொன்மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா, காலத்தின் கணக்குகளில் செலவாகும் நிலவும் நீ. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கே ஜெதிவா. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்கிளப்பில் கழுதாவில் அப்படிங்கிற ஊருக்கு தான். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமே நம்மளோட சேனலில் உதவிகள் தான் வரும். ஸோ அப்படி ஒரு குடும்பத்திற்கான உதவி, ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உதவி அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நாங்கள் இதுவரைக்கும் பிணம் இருக்கிற ஐயா, அடுத்து வந்து அதே மாதிரி வந்து இந்த கூலித்தொழில் செய்கிறவங்க, இந்த கல் வெட்டுற பிறகு போகிறவங்க அப்படியானவங்களெல்லாம் நிறைய பேர் வீடியோ செஞ்சுருக்கோம். அதாவது அவங்களோட குடும்பத்துக்கு வந்து உதவி செஞ்சு அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஸோ என் உண்மையிலே வந்து அந்த தொழிலாளம் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் வருமானம் இருக்காதுன்னு தெரியும். அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட்டுக்கு செய்யணுன்றதுக்காக வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட், இதுவரைக்கும் நாங்கள் எடுத்து போட இல்லை சேனலில், ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டாக எடுக்க போகிறோம். எடுக்க போகிறோம். அதாவது வந்துட்டு இந்த தென்னம் பதநீர் என்று சொல்லுவாங்க, அண்ட் வந்துட்டு தென்னங்கல் என்று சொல்லுவாங்க. இந்த தென்னங்கல் எடுக்கிற ஒரு ஐயானுடைய வாழ்க்கைகள் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது வாழ்க்கைன்றதை தாண்டி இப்பேற்பட்ட தொழில் செய்கிறவங்களோட ஒரு மாத வருமானம் எவ்வளோ இருக்கும், அதை வச்சு கொண்டு தங்களோட குடும்பத்தை வந்து எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட குடும்பம் என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்றதையும் வந்து நாங்கள் இந்த காணொலியில் காட்ட போகிறோம். ஸோ என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே தென்னங்கல்ன்றது இங்கே பக்கம் மட்டக்கலை பக்கம் வந்து ஃபேமஸ், அதுக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இடத்துலேருந்து பார்க்குறவங்க. கல் எடுக்கிறது வந்து தென்னங்கல்ல வந்து கித்துள்ள, அடுத்து வந்து பனங்கல்ன்னு சொல்லி அந்த மூணு வயல் எடுப்பாங்க. அதே மாதிரி தென் இஞ்சி மட்டக்களப்பில் வந்து அதிகமாக வந்து தென்னங்கல் எடுப்பாங்க, அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் பனங்கல் எடுப்பாங்க. ஸோ இந்த ஐயா வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக தென்னங்கல் இறக்கி தான் தன் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்காராம். ஸோ அவர் சம்மந்தமான காணொலி தான் இது. இந்த காணொலி எப்படி வரமுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் அவங்கள என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, இந்த தொழிலில் எவ்வளோ வருமானம் வருதுன்றத ஃபுல்லாக வந்து நாங்கள் இந்த காணொலியில் காட்டுவோம். ஆர்ஜி வித் கேஜியில் நீங்கள் பாருங்க. ஸோ அவர் எப்படி அந்த கல் வந்து இறக்குறாரு, அதை வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் கொடுக்குறாருன்றது வந்து ஃபுல் வீடியோ வந்துட்டு அதில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். பட் இதில் வந்துட்டு அவங்களுக்கான உதவி காணொலியாக வந்து நாங்கள் மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது ஒன்று தான் அவங்களோட வீடு. நாங்கள் மெப் பார்த்து தான் முதல் முதல்ல வந்துட்டு வீட்டை வந்து கண்டுபிடிச்சானே. சின்ன இது ஒழுங்கை காடு, ஒழுங்குன்னு சொல்லுவாங்க சின்ன ஒரு ஓடை. இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ வீலர், அதாவது ஆட்டோட வரைய ஆட்டோ வரையல. ஓகே, வளவு வந்து பார்த்தாலும் பெரிய வளவுலாம் இல்லைண்ணே, சின்ன ஒரு வளவு. என்ன எல்லாம் நிறுவனத்தானே. வணக்கம் ஐயா, வாங்கோ. வணக்கம். ஓகே ஐயாவோட வீடியோ வந்து அந்த ஒரு சேனல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ வந்து ஐயா வீட்டில் நிற்கிறதுக்குமான வேலைக்கு போகிறதுக்குமான காஸ்ட்யூமே வந்து வேறு இது கூட பாருங்க வந்து எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி அது அவங்க வீட்டுக்கா இருக்காங்க வாங்க வீட்டில் வந்து நீங்களும் ஐயாவும் மகளும் மூணு பேரும் தான் குடும்ப அங்கத்தவர்களே வந்து அப்போ ஐயா வந்து மாதம் உங்கள்ட்ட கையில் வந்து எவ்வளோ ஒப்படைப்பார் அவர் வந்து கையில் ரெண்டு தார் இல்லை தம்பி வரக்குள்ள அரிசி தேங்காய் மிளகாய்த்தூள் சமையலுக்கு தேவையான சாமான எல்லாம் வாங்கி வருவார் சரி இந்த ஒரு வீட்டிலானோ எல்லாரும் வந்து இருக்கிறீங்க இதில் இருக்கிறோம் வெள்ளம் பிடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு முழங்கால் அளவுக்கு நிற்கும் தண்ணி அப்ப அதுக்கு பிறகு எங்களுக்கு 1,00,000 ரூபா தந்து பிறகு நாங்களே லோன் எல்லாம் எடுத்து ஒரு ரூம் தானே ஒரு ரூம் தான் உள்ள போய் பாருங்க உனக்கு ஒத்தாப்பமா இறக்குறீங்க அதுவும் சின்னதான் இறக்குறாங்க சைக்கிள் இது முன்னுக்கு இறக்கிருக்காங்க அடுத்து அப்படி விட அந்த நெருக்கம் ஒரு இது இறக்குற மாதிரி இருக்கு மகள் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுப்பாவும் என்னதுல ஜெயிச்சு இது நறுநறி போட்டி ஸ்கூல்ல அப்படி சர்டிஃபிகேட் இந்த விட்ட சர்டிஃபிகேட் இல்லாம இது இப்போ மியூசிக்ல ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் முடிச்ச அதுக்கான சர்டிஃபிகேட் நான் தேர்ட் கிரேட் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ கொலசிப்ல வந்து 145 எடுத்தவ ஒரு 3 மார்க்ஸ் எல்லாம் தட்டுப்பட்டவ ஐயோ தருவோம்னு சொல்லி அப்போ அதால் எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை அதால் நாங்கள் வந்து லோன் எடுத்து தான் கதவும் போட்டு உள்ள பூசி பூசாமலும் இருக்கல அது கதவு போட்டதெல்லாம் அது எங்கள்கிட்ட செலவு தான் சரி இப்போ பிள்ளை வந்து படிக்கணும் அது அதே நேரம் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் அது என்னென்று இப்போ இதுக்குள்ளே இந்த ஒரே ரூமுக்குள்ளே இதுக்குள்ளே தான் இருக்கிற நாங்கள் அவள் தூங்க மட்டும் அவள் படிக்க மட்டும் நாங்கள் இருக்கிற நாங்கள் இந்த அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவேன் பிள்ளையோட இருக்க இந்த ரூம்குள்ளேருந்து என்ன என்ன மாதிரி உள்ள படிக்க போய் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிற ஒரு நிம்மதியாக அவர் இடத்துலேருந்து படிக்கலையேன்னு சொல்லி சொன்னால் அப்போ ஒரு பட்ட வழியில் இருந்தாலும் பிரிச்சுருந்தது இருந்து படித்தாலும் நிம்மதியாக படிப்பு வரும் மாதிரி சொல்லுவாங்க இப்படி அவர் இடத்துலேருந்து படிக்கக்குள்ள வந்து அப்படி படிக்கல வந்து டிஸ்கிரைட் ஆகும் ஏன்டா கவனம் செலுத்த மாட்டேன் படிப்பில் வந்து அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ இந்த இதுக்குள்ளேருந்து சரியாக நீங்கள் கொண்டு வரீங்களோ இல்லை உண்மையிலேயே கவலையாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் இல்லைண்ணா கஷ்டமாக தான் இருக்கும் படிக்க இல்லாமல் இருக்கும் சரியா இப்போ நீங்கள் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க நான் ஓ லெவல் படிக்கிறேன் நான் இங்கிலீஷ் கிளாஸ் மந்த்லி 1000 எடுப்பாங்க மியூசிக் கிளாஸ் 750 எடுப்பாங்க மற்ற கிளாஸ் ஒன்றுக்குமே போனதில்லை வெறும் ஸ்கூலில் படிக்கிறது மட்டும்தான் அதை படித்து கொண்டே நீங்கள் இந்த ரிசர்ச் எடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு கிளாஸுக்கு போக விருப்பமும்
விருப்பம் தானே சிச்சுவேஷன். அதை சொல்கிறது இப்போ வந்து உங்களுக்கு காசு இருந்தா என் கிளாஸுக்கு போறடி அப்படியா? இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைகள் இல்லாமல் வந்து கிளாஸுக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் அந்த நோட்ஸுகளை இதுவும் வாங்கி படிக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சு நான் தான் படிக்கிறேன். சரி, இங்கே எத்தனை மணி வரைக்கும் படிப்பீங்கள் நீங்கள் இருந்து? நான் எக்ஸாம் டைமில் 11 மணி 12 மணி அப்படி படிப்பேன். நான் வெளியில் இருந்தேன் படிக்கிறேன். நான் படிக்கும் வரைக்கும் அம்மா அப்பா தூங்காமல் இருப்பாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பாதுகாப்பும் இல்லை இங்கே. சரி, இப்போ தாங்க என்னென்று சொல்லிச்சுன்னா உங்கள் அம்மா அப்பாக்கள் வந்து இப்போ அப்பா வந்து சொல்கிறாரு வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் காசு இல்லை, வந்து சாப்பாடு தான் போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி, அண்ட் அம்மாவும் வந்து நிறைய கஷ்டப்பட்டு அவங்களை படிப்பிச்சேன்னு சொல்லி கழிப்படுறீங்க. இப்போ வந்து வேலைக்கு போகிறேன், ஒன்றுமே செய்கிற இல்லை, இங்கே இருக்கிறீங்க, வேலையில் ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இந்த நிலைமை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் பார்த்துட்டு வந்து இப்போ காசு தேவைப்பட்டாலும் கேட்க இல்லாது. ஸோ அதை நீங்கள் அம்மாவோட பேச்சு கதைச்சிருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் இதை படித்து உங்களோட ஃபேமிலியை பார்க்கணும். ஸோ இல்லை, காசு இல்லைண்டு யார்ட்டையாச்சும் உதவிக்காச்சும் கேட்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு சார் மாராச்சும் யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்களே? பார்த்துட்டீங்க, கேட்குறேன். அப்படி ஒன்றும் செஞ்சது இல்லை. படிப்புக்கு இப்போ என்ன தடையாக இருக்கு? எனக்கு நான் படிக்கக்குள்ள அம்மா அப்பா தூங்காமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த ஒரு ரூம்ன்றதால அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் 6 வருஷத்துக்கு முதல்ல வந்து அந்த ஒரு கொட்டியில் இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அங்கே அப்படி போகிறது உங்களை படிக்கும் இல்லைன்னா அது பிரைமரி கிரேட்ன்றதால அவ்வளோ கஷ்டமாக காட்டலை. சரி, அப்போ நீங்கள் இப்போ குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்து படிக்கிற அவங்களோட படிக்கிறதில்லை. நீங்கள் இப்போ கேட்குறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். ஸோ அப்பாக்கள் செய்கிற தொழிலை வச்சு கொண்டு நம்ம ஸ்கூலில் சொல்லுவாங்க, அதை வச்சு சொல்லி காட்டுவாங்க. அப்படியெல்லாம் கொடுத்துருவோம். ஒன்றுமே ஒன்று சொன்னீங்களே, அதை பார்த்து உங்களோட பழகாமல் விட்டதுன்னு இல்லை. அப்படியே உண்மையிலே போயிட்டார், அப்படி தான் இருக்கணும் இல்லை, நாங்களும் அப்படி பழகிறே இல்லை. சரி, அப்போ அந்த தொழில் மூலம் இப்போ உங்களோட அப்பா செய்கிற தொழிலில் வர காசு காணாது. அப்போ நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க இல்லையா, வேறு ஏதாவது தொழில் செய்யலாமேன்னு சொல்லி? ஓ இல்லை, எனக்கு இப்படி காசு தேவைப்படுதுன்ட்டு காசு கேட்குறேன். என் அம்மா என்ன சொல்லுவாள்? இல்லை, நான் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குதுதானே, அதால எனக்கு தெரியும் வேறு வேலைக்கு போகிற கஷ்டம் உண்டு. ஆனால் காசு இருந்த உடனே அம்மாட்ட கேட்பேன், நம்ம எப்படியும் கஷ்டப்படுத்த அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எங்கேயாச்சும் கேட்டு நீங்கள் இல்லைன்ட்டு விட்டதில்லை, நீங்கள் எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா? எப்படி நல்லா கொடுத்துருவேன் தம்பி. முதல்ல வந்து சொன்னீங்க லோன் எடுத்தேன் அதை கஷ்டப்பட்டு சொல்லி, அப்போ எவ்வளோ இந்த பிரச்சனைகள் இருக்கக்குள்ள வந்து நீங்கள் பன்னிடம் வந்து ஒரு வருஷத்துக்கு முதல் எங்களுக்கு இந்த இது இருந்தது, அந்த சமுத்தியில் முத்திரை இருந்தது. அப்போ அதான் இல்லைனா 2 மாதத்துக்கு 1 தடவை 3 மாதத்துக்கு 1 தடவை தான் அந்த காசு எடுக்கிறேன் எடுத்து அப்படி ஒரு 6000 ரூபா வரும். வந்தால் அந்த காசை நான் தம் வச்சுக்கொள்கிறேன், என்னடா திடீர்னு இந்த மாதிரி காசு கேட்கும், அந்த தேவைக்கு இந்த தேவைக்குன்னு சொல்லி கேட்கும். அப்போ அதால் வச்சுருந்தா அவங்க கொடுக்குறேன் நான். இப்போ வந்து எங்களுக்கு அஸ்வசமாக திட்டம் இல்லை. அப்போ அதால் இப்போ கையில் காசுன்றது சரியான இது. சரி, இப்போ உங்களுக்கு வந்து முக்கிய பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் என்ன இருக்குது? உங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைன்ற எனக்கு இந்த தம்பி பிரச்சனை. இப்போ உண்மையிலேயே இப்போ உங்களோட கணவர் செய்கிற தொழிலில் வர வருமானம் எல்லாம் உங்களுக்கு காணும். அதில் வருமானம் காணாது தம்பி. சாப்பாட்டுக்கு மட்டும் போதும். சாப்பாட்டுக்குன்னு இல்லை, பட்டினி என்று இருக்க இல்லை. ஆனால் பிள்ளைட இந்த கிளாஸுகளுக்கு அதுக்கு இதுக்கு போகாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் எனக்கு கவலையே. பிள்ளை கிளாஸுக்கு போகிற இல்லை, 2 கிளாஸுக்கு தான் போகுது. 2 லையும் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறா. இனி பஸ் காசு வந்து ஒரு நாள் 300 ரூபா வேணும். கல்லடிக்கு தான் போகிறது, ராமகிருஷ்ண மிஷனுக்கு போகிறது. அப்போ அதில் அவருக்கு நல்ல ஒரு இதாகணுமென்ற ஒரு ரீமௌண்ட் இருக்குது. அப்போ அதால் அதுக்கு இந்த நம்மளோட கஷ்டம் தடையாக இருக்குமான்ற கவலை தான் எனக்கு. அப்போ நீங்களா இப்போ வரைக்குமே தடையாக தான் இருந்து கொண்டிருக்கு? இப்போ வரைக்கும் தடையாக தான் இருந்து கொண்டுட்டு இருக்குது. அவன் வந்து இந்த இருக்குதுல 2nd கிரேட் முடிச்சிருக்கிறா. அதை விட இப்போ 3rd கிரேட் செய்து கொண்டிருக்கிறா. 3rd கிரேட் 6th கிரேட் மட்டும் செய்யணும் நம்பிக்கை அப்படியே கொடுத்துருவேன் நான் சொன்னதை முன்னே முந்தி தான் நான் சொல்லுவேன் இந்த பிந்தி தான் சொல்லுவேன், நான் 5 நாளைக்கு அப்புறம் தான் தருவேன்னு சொல்லி. ஆனால் ஒரு 5 நாளைக்கு முதல்ல வந்து கொடுத்துருவேன். சரி, இப்போ லாஸ்ட்டாக இப்போ நீங்கள் அப்படி மாறி கொடுத்து காசு வாங்கி பிள்ளை கட்டி இல்லாமல் இருந்து பிள்ளை கட்டி இல்லாமல் இப்போதைக்கு கூட இந்த அன்னைக்கு வந்து சொன்னால்
என்னது பெயிண்ட் அடிக்கிறாங்களாம், அதுக்கு காசு கொடுக்க வேணும்னு சொல்லி ஸ்கூலால். மற்றது இன்னும் என்னது உள்ள அது ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் மாதிரி நடக்குது அந்த கிளாஸ்க்குள்ளே. அதாவது இப்போ நீங்கள் இப்போ ஃபைனல் இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்களா? எக்ஸாம் எழுதுறதுக்கு முந்தி வந்து செஞ்சு ஆட சொல்லுவாங்க ஸ்கூலில். இல்லை அப்படி இல்லை, ஸ்கூலுக்கு எல்லா அட்மிஷனுக்கு தான் நடக்குது. அப்போ கிளாஸ் ரூம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அப்படி செய்கிறேன். அதில் எல்லாரும் கிளாஸ் பிள்ளைகள் எல்லாரும் போட்டு செய்யணும், அதில் நீங்கள் போடுவாங்க. பட் இன்னும் இதுக்கு வந்து ஏவன்ட்டு சொல்லி சொன்னாலே சொன்னது, அப்போ அது ரெண்டும் கொஞ்சம் கொடுக்க இல்லை. சரி ரெண்டு சமைச்சிங்களோ சாப்பிட்டீங்களா? அது பிரச்சனை இல்லை, இப்போ அதில் வந்து குறையும் இல்லை. இதுக்குள்ளே நிற்க நான் இதுக்கு அப்படி வேர்ட்ஸை கொஞ்சமாக டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி ஃபார் அதர் பீப்புள்ஸ். யார் நீங்களா இருக்கணும்? இங்கிலீஷ் அப்போ இங்கிலீஷ் டியூஷனுக்கு போகிறதே இல்லை. ஒன்னும் தெரியாது இந்த இப்படியும் ஒரு 25-30 அப்படித்தான் எடுத்து வந்தவ. இப்ப வந்து பி லெவல்ல நிக்கிறாங்க, சரியான சந்தோஷம். இந்த கிளாஸுக்கு போவாங்க பிறகு கஷ்டத்தால இந்த அளவுக்கு இந்த படிப்புக்கு இது செய்யுது என்று சொல்லி வீணா போகுது என்றது இருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 மாசம் தான், பிப்ரவரி எழுதுறான். நீங்கள் வீணாக போகுதுன்னு நினச்சிட்டு கவலைப்படுறீங்க. சரி ஓகே, இப்போ ஏதோ ஒரு வயலில் நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், உள்ளே நீங்கள் வழியில் போக முடியும். ஓகே சரிங்கம்மா. இப்போ வந்து எப்போவுமே ஒருத்தங்க வந்து படித்து மேல்நிலைக்கு வரதா இருந்தால் தன்னோட குடும்பம் வந்துட்டு மிடில் கிளாஸோ இல்லைன்னு சொன்ன பெரிய பணக்கார குடும்பமோ அப்படி இருந்ததா, அதில் பிறக்கிற பிள்ளைகள் வந்துட்டு ரெண்டுக்குமே வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ பணக்கார குடும்பம் அப்படி சொன்னால் தன்னோட பிள்ளைக்கு வந்துட்டு கேட்குற எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க, அப்போ அந்த பிள்ளை வந்துட்டு மேலே வரும். சில பிள்ளைகள் வந்துட்டு பணக்கார குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தோட கஷ்டங்கள் தெரியாமல் வளர்ந்து படிப்பில் கொட்டு விட்டுருங்கள். ஆனால் நிறைய ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் வந்துட்டு தங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அறிஞ்சு படித்து நல்லா வர பிள்ளைகளும் இருக்குது. அதை அறிஞ்சு கொள்ளாமல் வந்துட்டு பாதியில் படிப்பை வந்து தடை நிறுத்திட்டு வந்துட்டு வேறு வேறு திசையில் போகிற பிள்ளைங்களும் இருக்குது. ஆனால் உங்களை பார்க்கையில் வந்துட்டு உங்களோட குடும்ப கஷ்டங்கள் வந்து அறிஞ்சு கொண்டு நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு தோணுது. ரைட்டு, இப்போ இது நாள் வரைக்கும் உண்மையிலேயே நீங்கள் உங்களோட வீட்டில் வந்துட்டு படிப்புக்காக வந்து சொல்லி கேட்டு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்காம நீங்கள் மனசு நொடிக்கப்பட்ட நாட்கள் இருக்குதா? நான் அப்படி நான் கேட்டு அம்மா அப்பானு தரா விட்டதில்லை. லேட்டாண்டாலும் அப்படியாவது வந்துடுவாங்க. ஓ, அதனால் இப்போ வரைக்கும் அப்படி கிடைக்காமல் இருக்கிறதுன்னா எனக்கு இந்த வீட்டுக்கு நான் எக்ஸாம் டைமில் படிக்கிற நேரம் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அம்மா அப்பா தூங்காமல் இருப்பாங்க, எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். ரைட், ஓகே. அண்ட் வந்து மியூசிக் அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் ஒரு வித இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, பாய்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு மியூசிக்கில் வந்துட்டு இந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஏதாச்சும் இது வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேண்டி இருக்கீங்களா? இல்லைண்ணா. வயலிங் அப்படி இல்லை. வயலிங்லாம் ப்ளே பண்ணுவீங்களா? ஓம் நான் அவ்வளோ இல்லை இல்லை ஆனால் தெரியும். ஓகே, அப்போ இந்த மியூசிக் சப்ஜெக்ட் எப்படி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? நான் கிரேட் 6-9 வரைக்கும் டான்ஸ் டான்ஸ் ஆனால் படித்தேன். நான் அம்மாவுக்கு விருப்பம் டான்ஸ் படிக்கணுண்டு. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக் தான் பிடிக்கும். அந்த டிவிலெல்லாம் மியூசிக் ப்ரோக்ராம் போனால் பார்த்துட்ருப்பேன். ஆனால் அது அம்மா டான்ஸ் படிக்க சொன்னதால மியூசிக் அப்படியே படிக்காமலே விட்டு அம்மாவுக்காக உங்கள்ட்ட கணவன் டான்ஸ் விட்டுட்டேன். அப்போ கிரேட் 10 வந்த பிறகு நான் அம்மாட்ட வந்து கேட்டேன், நான் மியூசிக் படிக்கணும், எனக்கு அந்த ட்ரீமுக்காக நான் படிக்கணும்னு சொல்ல. அப்போ அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இப்படி மிஷனில் கிளாஸஸ் எடுத்தாங்க. அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க மியூசிக்கில் இந்த படிக்கிறதுக்கு அந்த பேசிக் நிறைய தெரியாதுனால அது அதெல்லாம் சொல்லித்தந்தேன். எனக்கு ஃப்ரெண்ட் ஒருவருக்காக சொல்லித்தந்தேன். என்ன சொன்னால் இப்போ சடன்னு வந்துட்டு நம்ம 9th வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதை 10th போயிட்டு மாறும்போது பேசிக்கல் வந்துட்டு தெரியாமல் தான் இருக்கும். இப்போ ஆரம்ப அடிப்படை வந்து தெரியாமல் இருக்கும். ஆரம்பிட்டு சொன்னால் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆரம்பத்தில் 9th வரைக்கும் நீங்கள் டான்ஸ் எடுத்ததால் அதில் அதாவது ஆரம்ப கட்டத்தில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, முத்திரை அந்த லட்சணைகள் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் மியூசிக்லேயும் அதே மாதிரி வந்துட்டு அந்த ஸ்வரங்கள் எல்லாம் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமானதுன்னு. ஸோ அந்த இப்போ உங்களுக்கு மியூசிக் ஓகேவா எல்லாம்? ரைட்டு, எங்களுக்காக வந்து உங்களோட வாய்ஸில் மியூசிக் ஏதாச்சும் ஒன்று சிங் பண்ணி காட்டுங்க. ஏதாச்சும் மியூசிக்கில் இருக்கிற சாங்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு 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 2-3 லிரிக்ஸ் வர மாதிரி.
இருந்தாலும் நான் அம்மா சொன்னேன் என்னோட மடி சாய்ந்து நல்லதான் இருக்குது. அப்போ இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா உண்மையில் ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். நான் இதை விட பாடுவேன் பாடுவேன். இந்த கூச்சமாக இருக்குதா எனக்கு விளங்கி கொள்ள முடியுது. இப்போ விட்டு இதுக்கு போடணும் கேமராவுக்கு முன்னால் பாடுறேன்னு சொன்னால் திடீர்னு அப்படி தான் இருக்கும். அம்மானா ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு என் அப்பாவோட அம்மாவை பிடிக்குமா? ரெண்டு பேருமே பிடிக்கும். ஓகே, உண்மையில் வந்து உங்களுடைய ட்ரீம் அவங்களுடைய கெரியர் எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம்மா. ஓகே, இந்த ஒரு சுச்சுவேஷன் அதாவது இன்றைக்கு வரைக்கும் இப்போ நீங்கள் எப்படி வளர்ந்து வந்தீங்க இதுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் எங்களால் முடிஞ்சது நாங்கள் இப்போ இந்த ஒரு வீடியோ எடுத்து போகிறதுனால அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பார்க்குறவங்க வந்துட்டு ஏராளமானவர் வந்து இந்த வீடியோஸ் பார்ப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் உண்மையிலே நல்லா படிக்க தெரிஞ்ச பிள்ளைகள்கிட்ட டேலண்ட்டை பார்த்து மந்த்லி வந்துட்டு அந்த பிள்ளைகளை வந்துட்டு பொறுப்படுத்து அவங்கள ஜூனியர் வரைக்கும் போகிறது யூனிவர்சிட்டி போகிறது வரைக்கும் வந்துட்டு அவங்கள்ட்ட பட்ட படிப்பு முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு பொறுப்படுத்து படிப்பிக்கிறதுக்கு ரெடியாக இருந்து இப்போ வரைக்கும் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள்ட்ட உண்மையான இந்த ஒரு திறமை தெரிஞ்சவங்க வந்துட்டு இன்றைக்கி 1000 பேர் வீடியோ பார்க்கலாம். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு பிள்ளைகிட்ட படிப்பை பொறுப்படுத்து அவங்களை கரை சேர்க்கறதுக்காக வேண்டி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே தெரியும். வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. இன்றைக்கி உண்மையிலே வந்துட்டு இந்த ஒரு ஃபேமிலியில் வந்து உங்களோட அப்பா உங்களோட அம்மா மட்டும் இருந்து உங்களோட அப்பா இந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்திருந்தால் இன்றைக்கி நாங்கள் உங்களோட அப்பாட தொழிலை காட்டி தான் நாங்கள் ஒரு காணொலியாக செய்திருப்போம். ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட படிப்பு வந்து வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் லேட் பண்ணாமல் உண்மையில் வந்துட்டு இந்த காணொலியை வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். என்ன சொன்னால் எங்கேயுமே வந்து உண்மையில் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வந்துட்டு சூழ்நிலை காரணத்தினால அந்த படிப்பை தடை நிறுத்தம் செய்தாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு குடும்பத்திலேருந்து பிறகு அப்படியே பெரிய ஒரு வட்டமாக தோன்றி அந்த ஒரு சமுதாயமே வந்துட்டு படிப்பாற்றலை வந்து விட்டு விலகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஆகையினால இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நல்லா படிக்க தெரிஞ்சு நல்ல டேலண்ட் இருக்கிற பிள்ளைங்களை வந்துட்டு வெளிக்கொணர்ந்து கொண்டே இருக்கிறோம். என்ன சொன்னால் இதுக்கு மேலே நம்மளோட தமிழ் சமுதாயம் வந்து மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த படிப்புங்கிறது தான் ஒரு ஆயுதமாக இருக்குது. ஸோ அதை தான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. சரிங்கம்மா, இப்போ எங்களால் முடிஞ்சது வந்து உங்களோட அம்மா கிட்டே பேசி உங்களோட படிப்புக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை இப்போ இந்த ஒரு ஸ்போர்ட்டில் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் வந்துட்டு குடும்பத்தோட கஷ்டங்கள் தெரிஞ்சு நம்ம நடந்து வந்த பாதை அறிஞ்சு எதையுமே கைவிடாமல் கண்டிப்பாக வந்துட்டு கடைசி வரைக்கும் உங்களுடைய லட்சியத்தில் நீங்கள் சாதிக்கும் வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே சரிங்க. இப்போ வந்து உண்மையில் நல்ல ஒரு திறமையான பிள்ளையை வந்துட்டு நீங்கள் இப்போ தடுத்திருக்கிறீங்க. இப்போ அந்த ஒரு பிள்ளையை வந்துட்டு கண்டிப்பாக இடைநிறுத்தம் படிப்பில் வந்து இடைநிறுத்தாமல் மேலே கொண்டு வாங்க. ஸோ அந்த பிள்ளை படித்த நாளைக்கு ஒரு நிலைமைக்கு வரும்னு சொன்னால் அந்த பேர் புகழ் வந்துட்டு அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறத தாண்டி நல்லபடியாக வளர்த்தாங்க அவங்களோட அம்மா அவங்களோட அப்பான்றது வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும். ஸோ எந்த ஒரு இதுக்காக வேண்டி பிள்ளைங்க படிப்பை நிறுத்துறாதீங்க. நான் சொன்னால் திறமையான பிள்ளைகள் நல்ல படிப்பாற்றல் இருக்கிற பிள்ளைகள் வந்துட்டு எல்லா குடும்பத்திலும் இருக்கிறதுன்ற வந்துட்டு இப்போ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பிள்ளைகள் வந்துட்டு குடும்பத்திட்ட கஷ்டம் தெரியாமல் வழி மாறி போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த பிள்ளை வந்து இன்னைக்கு கேட்ட வரைக்கும் வந்துட்டு அம்மாவோட கஷ்டம் உங்கள்ட்ட கஷ்டம்லாம் சொல்லி கொண்டு தான் இருக்குது பிள்ளை. ஸோ வந்துட்டு நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களோட பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்கள் இது நாள் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க? உடுப்பு கேட்டால் உடுப்பு பண்ணி கொடுக்கும். மற்ற கிளாஸ்களுக்கு காசு அப்படி இப்போ நம்மளுக்கு என்ன கஷ்டம்ன்றதுனாலும் இப்படின்றாங்க கொடுக்கத்தானே வேணும். இப்போ மற்ற பிள்ளைகள் காசு இப்போ உப்பு காசு கொடுத்துருக்கோம் நம்மளை பிள்ளை கொடுக்காமல் இருக்கிறது மன வருத்தம் தானே தம்பி. அப்புறம் எப்படியோ அதான் இது இப்போ இந்த தொழில் விளையாட்டு இப்போ சில நேரம் தேங்காய்கள் அப்படி எல்லாரும் ஆய கூப்பிடுவாங்க வாங்கி உண்டு அப்படின்றாங்க வழி நடத்தத்தானே வேணும். அப்போ இதனால் வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பிள்ளை வந்து கேட்டு இதை என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை. ஆனால் இனிமேல் என்ன செய்ய போகணுன்றது தான் தெரியாது. ஏன்னா இப்போ போக தம்பி படிப்பு அதுக்கு இப்போ எல்லாம் கூட தானே வருது. இப்போ இதே நிலைமையில் இருந்தால் இப்போ எதிர்காலம் என்னமாக வருதுன்றது தான் தெரியாது. தெரியாது. ஓகே, இப்போ அவள் வந்து தனிமையில் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசுவான் நான் இப்படி வரணும்ப்பா அப்படி வரணும் இது பண்ணணும் அது பண்ணணும் எனக்கு இது வேண்டி தாங்க அப்படி சொல்லி ஏதாச்சும் வந்து உங்கள்கிட்ட கேட்குறவா? ஆளுக்கு மியூசிக் அதுதான் நல்ல விருப்பம் தம்பி. அப்போ அந்த என்ன வயலின் அதுக்கு வேண்ட வேணுமா என்றெல்லாம் கதைக்கிறது கதைக்கிறது ரைட். அப்போ ஊருக்குள்ளே யாராச்சும் உங்கள்கிட்ட மகளோட திறமையை பார்த்து உங்கள்கிட்ட நல்லா பேசியிருக்காங்களா?
அவங்க நல்லா பாடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கோயில் எங்கேயாச்சும் அந்த தேவாரங்கள் பாடுறது சரி, பஜனா ஒளி பாடுறது சரி, அதை பார்த்துட்டு யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க கதைப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. ஸோ நாளைக்கு அவங்க பெரியோர் இலக்கு அடைஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த ஒரு குடும்பத்துலேருந்து அவங்க மேலுக்கு போனால் அது அது அதோட பெரிய சந்தோஷம் இருக்காது. எப்பவுமே வந்து ஒரு தாயும் தந்தையும் வந்து கஷ்டப்படுறது தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அந்த பிள்ளைகளும் வந்துட்டு கஷ்டப்படணும் என்று சொன்னால் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த தாயும் தந்தையும் வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பிள்ளைகள் கண்டிப்பாக வந்து அந்த நோக்கத்தோடு வந்து செயல்படணும். ஸோ இன்றைக்கி அந்த ஐயா அவங்கள்ட்ட தொழில் கருதி அண்ட் வந்து உங்கள்ட்ட குடும்பத்தின் நிலை கருதி இன்றைக்கு பிள்ளைகின்ற திறமைகள் கருதி எங்களால் முடிச்ச ஒரு உதவி வந்து இப்போ நாங்கள் பண்ணித்தரோம் சரிங்களா. அம்மா வந்து காலில் ஏதோ வரது என்னோடு சொல்லி சொன்னீங்களா, அது செக்கப்புக்கெலாம் போகிறீங்களா? இல்லை, செக்அப்புக்கு போக துண்டு வந்துருக்குறாங்க, இல்லை போக இருந்தது போகலாம் போயிட்டு போனால் ஓட்டில் வைப்பாங்கன்ற பிள்ளை தனியே வெறும் காலையில் வேலைக்கு போனால் 12:00 ஆகும். திரும்ப அதே மாதிரி பின்னிரும்பு 4:00 போனார்ன்று சொன்னால் நைட்டு 7:30 ஆகும். அப்போ அது மட்டும் ஃபுல்லாக தனியன்றதுக்காக தான் போகலை சொல்கிறாங்க. இல்லை அவங்க போன இடத்துல சொன்னவங்க ஒன்று இந்த நுரையீரல் பிரச்சனையாக இருக்கணும், இல்லாட்டி கிட்னி பிரச்சனை, இல்லாட்டி மூட்டு வாதமாக இருக்கணும்னு சொல்லித்தான் சொன்னவங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வரட்டா, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்கிறோம்னு சொல்லி. அது எப்போ போகலாம் வீங்கும், அதிகமாக கூட கால் கீழே தொங்க விட்டுருந்தா வீங்கும், மற்றது நடந்து நடக்கல, கூட தூரம் நடக்கல, இப்போவும் தான் இப்போதான் கூட நிக்கல. அது ஓகே, நானும் நின்று வச்சு பேசுறது இல்லை இல்லை அப்படி சரி ஓகே. உண்மையில வந்து எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் இன்றைக்கி பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் வந்து இப்போ முதற்கட்டமாக பண்ணுறது தான் எங்களோட கையில் இருக்குது. அண்ட் இது தாண்டி பிள்ளைங்க படிப்பை வந்துட்டு யாராச்சும் பொருட்படுத்த படிப்பிக்க வைக்க போகிறாங்களா இல்லைன்னு சொன்னால் வேறு எதுமாச்சுமான உதவிகள் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்களா, இது எல்லாமே வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட கையில் தான் இருக்குமா. எங்களால் முடிஞ்ச முதற்கட்டமான ஒரு உதவி இதில் ஒரு தொகுப்பான இருக்குது அவனு சொல்லி நினைப்பார். நேரம் வந்திருக்குது சரிங்க. இப்போ இந்த ஒரு உதவி கூட வந்து உங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சு தான் நாங்கள், இந்த ஒரு உதவி யார் பண்ணாங்கன்றது வந்து நான் சொல்கிறேன். இது வந்து சிஸ்ல இருக்கிற கண்ணன் அண்ணா வந்து அனுப்பியிருந்தார். தன்னோட அம்மா அமரர் தங்கச்சி அம்மா செல்வரத்தினம் அவங்களோட அந்திரட்டி நினைவாக வந்து யாருக்காச்சும் படிப்புக்கான ஹெல்ப்பாக வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு 50,000 ரூபா தான் வந்து இன்றைக்கி பிள்ளைங்கிட்ட படிப்புக்கான உதவியாக அமைச்சிருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் தைங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். ஓ, நானும் வந்து ஒரு அப்பா இல்லாத நான் அதே வயதுன்னு எனக்கும் தெரியும். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னு அந்த அண்ணாக்கு, இந்த எங்களுக்கு இந்த பிள்ளையோட படிப்புக்காக அந்த ஹெல்ப் பண்ணினதுக்கு. ஓகே, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது தானே? ஓகே, இன்றைக்கே வந்து இந்த பணத்தை வந்து உங்கள்கிட்ட பேங்கில் வந்து டிபாசிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு நாளைக்கு ப்ரூஃப் வந்து காட்டணும். நீங்கள் பிள்ளைங்க படிப்புக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வித்ட்ரா பண்ணி கொள்ளுங்க சரிங்களா. அப்போ மொத்தமாக கையில் வச்சு செலவழிக்காமல் பிள்ளைங்க படிப்புக்காகனதாக வந்து இதை செலவழிங்க. அண்ட் வந்து பேசும்போது நான் உங்கள்ட்ட சில இது ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்தேன். நீங்கள் எது வரைக்கும் படித்த? நீங்கள் வேலை வரைக்கும் படிச்சிங்க, அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணி? அதுக்கப்புறம் அப்பா மோசம் போனதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த கட்டம் படிக்கலாம் போயிட்டு அப்பா 90 இந்த இனக்கலவரத்தில் அப்பா மோசம் போனது. நான் வந்துட்டு இங்கோ மூலம் மூதூர் சொந்த ஊர் சொந்த இடம் வரதான் சொந்த இடம் கழுதாவில். நாங்கள் இங்கே நிரந்தரமாக வந்து 17 அதுக்கு மேலே ட்ரிங்கோல தான் அங்கான் இருந்தோம் நாங்கள். ஓகே, அதுக்கு பிறகு வேறு ஏதாச்சும் ஜொப்ப எதுவும் பண்ணினீங்களா? ஓம் செய்திருக்கிறேன் நான், அந்த மருதமனையில் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்தேன் நான், மற்றது ஏஞ்சல்ஸ் ஆஃபீஸில் இருந்துள்ள வேலை செய்தேன் நான். ஒரு 15,000 சிலரையோட அப்படியா? ரைட், ஓகே. இந்த நல்ல இப்போ படிப்புன்ற ஒரு வேல்யூ தெரிஞ்சவங்க தான் தங்களோட பிள்ளைகளையும் வந்துட்டு அதே ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பிள்ளைக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுங்க, நாட்டு நடப்பு சூழ்நிலைகள் வந்து சொல்லிக் கொடுத்து பிள்ளை வந்து நல்லபடியாக வளர்த்துடுங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளை வந்து நாளைக்கு உங்களை வந்து கண்ணு கருத்தமாக வந்து பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு உதவி பண்ணியிருந்த சுவிஸில் இருக்கிற அந்த அண்ணாவுக்கு வந்து எங்களோட சார்பிலையும் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்கிறோம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காமிச்சிட்டு இருந்த இந்த ஒரு காணொலியை வைத்துக்கொண்டு வந்து பிள்ளைக்கான ஹெல்ப் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அது தாண்டி இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசங்கர போகிற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலிகளை காமிச்சிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா,
மண் பொன்மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா.